ஓகே, ஹலோ வியூவர்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் டிரான்ஸ்லேட்டர் அனைவருக்கும் தெரிந்தது தான். அதாவது கூகுள் டிரான்ஸ்லேட்டர், அதில் வந்து இங்கிலீஷ்லேயே தான் பேசுவோம், கொஞ்சம் பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதாவது கூகுள் டிரான்ஸ்லேட்டர் வந்து தமிழ்லேயே பேச வைக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வாய்ஸ் தனியாக தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கு மைக்கில். நான் மைக் ஏதோ ப்ராப்ளம் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறப்ப. ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹோம் பட்டனை அமுத்தி பிடிச்சிங்கன்னா கூகுள் வருமா? நம்ம தமிழில் பேசினா வருது. அடுத்து என்ன நீங்கள் வந்து அதில் பேசினா போதும். என்ன பண்ண சொல்கிறீங்கன்னா, கேன் யூ ஸ்பீக் இன் தமிழ் தெரியாமல் வாய் சும்மா சும்மா இதை வந்துட்டுருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கேன் யூ ஸ்பீக் இன் தமிழ்னு அடிச்சா சேஷன் அடிச்சா சொன்னால் போதும். அது வந்துருப்பாங்க ஸ்பீக்கிங் தமிழ். இப்போ வந்து விருப்பமான மொழியும் என்ன வரும் எங்கள் விட்டு தெரியல. அது வந்து வந்தோடனே இப்போ நம்ம வந்து என்ன தமிழில் பேசினாலையும் அதுக்கும் ரிப்ளை பண்ண பாருங்கள். நான் வணக்கம் நடித்தேன், அதுக்கும் வணக்கம், உங்களுக்கு நான் என்ன உதவி செய்ய வேணும்னு அடிச்சிருக்கு. நான் சொன்ன மாதிரி இப்போ அங்கே சொன்னது தான் இப்படியே ரிப்பீட் ஆகிட்டு இருக்குது. இதுதான் கூகுள் ப்ளே தமிழில் எப்படி பேசுறதுன்னு பார்த்துடலாம். இதுவரை சும்மா பேசிகிட்டு இருக்கிறப்ப இது ரெக்கார்ட் ஆகிட்டு இருந்துச்சு. இது ஒன்று. ஓகே, யூஎஸ் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ வந்து நான் ஒரு ஐடியாவில் இருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரோமாக்கி நிறையா கேமில் சவுட் கேமரில் வீடியோ போட்டிருப்பேன், அந்த கை காட்டுற மாதிரி இருக்கும். அடுத்த வீடியோவில் வந்து குரோமாக்கி எப்படி இருக்குன்னு